ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து கேட் 22 ஸ்லாட் 1 பேப்பர். லெட் அஸ் ஸ்டார்ட் வித் த வெரி ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன். ஃபார் நேச்சுரல் நம்பர்ஸ் எக்ஸ் ஒய் அண்ட் இசட், இஃப் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் இசட் இஸ் ஈக்குவேட்டட் டு 19, எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் இசட் இஸ் ஈக்குவேட்டட் டு 19 அண்ட் ஒய் இசட் ப்ளஸ் எக்ஸ் இசட் இஸ் ஈக்குவேட்டட் டு 51. ஸோ அந்த ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. தென் த மினிமம் பாசிபிள் வேல்யூ ஆஃப் எக்ஸ் ஒய் இசட், மினிமம் பாசிபிள் வேல்யூ, இதுதான் கீவேர்டு. இந்த மூணு வேல்யூஸை நான் வந்து மல்டிப்ளை பண்ணேன்னா எனக்கு வரக்கூடிய மினிமம் வேல்யூ எவ்வளோ? அப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும்? எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும், ஒய் வேல்யூ கண்டுபிடிக்கணும், ஜெட் வேல்யூ கண்டுபிடிக்கணும். இந்த மூணே கண்டுபிடிச்சி மல்டிப்ளை பண்ணுறப்போ வாட் இஸ் த லீஸ்ட் வேல்யூ தட் ஐ ஹேவ்? ஸோ தட் இஸ் வாட் ஐ நீட் டு கேல்குலேட் இட் ஹியர். பார்ப்போம். ஃபஸ்ட்டு இதில் எனக்கு வந்து ரெண்டுலேயுமே ஒய் காமனாக இருக்கா? ஐ வில் டேக் ஒய். ஒய் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஜெட் இஸ் ஈக்குவேட்டட் டு 19. 19 இஸ் அ ப்ரைம் நம்பர். அப்போ எனக்கு 100% தெரியும் இந்த நம்பரை நான் வந்து எப்படி ஸ்பிளிட் பண்ணனாலும் இட் ஹேஸ் டு பி 1 மல்டிப்ளைட் வித் 19. அப்போ எனக்கு 1ன்ற வேல்யூ வந்து எக்ஸ் ப்ளஸ் ஜெட் வராது, ஏன்னா ஒரு வேல்யூ எனக்கு 0 வந்துடும், அப்போ ஓவரால் வேல்யூ எனக்கு வந்து 0 வரும். ஸோ இது வந்து எனக்கு ஒய்னு வரும், இது வந்து எக்ஸ் ப்ளஸ் இசட்னு சொல்லி வரும். ஒய் இஸ் ஈக்குவேட்டட் டு 1, எக்ஸ் ப்ளஸ் இஸ் ஈக்குவேட்டட் டு வாட்? 19. இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு விஷயம். இதுக்கு அடுத்து இங்கே வருவோம், ஒய் இசட் ப்ளஸ் எக்ஸ் இசட் இஸ் ஈக்குவேட்டட் டு ஹவு மச்? 51. ஸோ ஒய் இசட் ப்ளஸ் எக்ஸ் இசட் இஸ் ஈக்குவேட்டட் டு 51ன்றப்போ இதில் எனக்கு வந்து இசட் காமனாக இருக்கா? லெட் அஸ் டேக் இசட் காமன்லி அவுட் சைட். Z of y plus x becomes what? 51. எனக்கு y value 1ன்னு ஆல்ரெடி இங்கே கண்டுபிடிச்சாச்சு. லெட் மீ சப்ஸ்டிடியூட். ஸோ திஸ் வில் பிகம் Z of 1 plus x இஸ் ஈக்குவேட்டட் டு வாட்? 51. நான் வந்து 3 டைம்ஸ் ஆஃப் 17 சொல்லி எழுதலாம், கரெக்டுங்களா? 51 இஸ் வாட்? 3 டைம்ஸ் ஆஃப் 17. அப்போது நான் வந்து இசட்டை வந்து 17 எடுக்கலாம், எக்ஸை வந்து 2 எடுக்கலாம். ஒன் ஆஃப் த பாசிபிலிட்டி, ஐ எம் ஜஸ்ட் டெல்லிங், திஸ் இஸ் ஒன் ஆஃப் த பாசிபிலிட்டி. ஆர் நான் வந்து என்ன பண்ணலாம், இசட்டை வந்து 3 எடுக்கலாம், எக்ஸை வந்து 16 எடுக்கலாம், கரெக்டுங்களா? எனக்கு வந்து ரெண்டு பாசிபிலிட்டி வருது. இசட்டை வந்து 17 எடுத்தேன்னா மை 1 ப்ளஸ் எக்ஸ் இஸ் 3, ஏன்னா 17 டைம்ஸ் ஆஃப் 3ன்றப்போ திஸ் இஸ் மை இசட் வேல்யூ. அப்போ எனக்கு என்ன வரும், எனக்கு இந்த 1 ப்ளஸ் எக்ஸ்ன்றது 3, அப்போ என்னோடய எக்ஸ் வேல்யூ வந்து 2 வரும். செகண்ட் பாசிபிலிட்டி, இதையே நான் வந்து ஜஸ்ட் ஐம் ரீரைட்டிங், 3 டைம்ஸ் ஆஃப் 17 சொல்லி ரீரைட் பண்ணுறேன். இதை நான் வந்து இசட்னு எடுத்தேன்னா எனக்கு இது வந்து என்னென்னு வரும், 1 ப்ளஸ் எக்ஸ். ஸோ அதனால் மை எக்ஸ் இஸ் ஈக்குவேட்டட் டு வாட்? 16. இப்போ நம்மக்கிட்ட ரெண்டு பாசிபிலிட்டிஸ் இருக்குது, வைன்றது 1 தான், பட் இசட் அண்ட் எக்ஸோட வேல்யூஸ் வந்து எனக்கு மாறுது, கரெக்டுங்களா? அப்போது லெட் அஸ் டேக் இட் அவுட் ஹியர். எக்ஸ் இஸ் 2, ஒய் இஸ் 1, இசட் இஸ் 17. இந்த இடத்துல எனக்கு எக்ஸ் ஒய் இசட் என்னன்னு வரும், 2 டைம்ஸ் ஆஃப் 1 டைம்ஸ் ஆஃப் 17, விச் கெட்ஸ் மீ 34, விச் கெட்ஸ் மீ வாட்? 34. செகண்ட் கேஸில் எக்ஸ் இஸ் 16, ஒய் இஸ் 1, இசட் இஸ் 3, கரெக்டுங்களா? ஸோ இந்த ரெண்டு பாசிபிலிட்டிஸ் என் கையில் எங்கிட்ட இருக்கு. இப்போ நாவ் மை எக்ஸ் ஒய் இசட் வில் பிகம் வாட்? 48. எனக்கிட்ட இப்போ ரெண்டு ஆன்சர் இருக்கு. ஃபர்ஸ்ட் கேஸில் மை எக்ஸ் ஒய் இசட் பிகம்ஸ் 34, செகண்ட் கேஸில் மை எக்ஸ் ஒய் இசட் பிகம்ஸ் 48. வாட் இஸ் த க்வெஸ்சன்? மினிமம் பாசிபிள் வேல்யூ. இந்த ரெண்டு கேஸை தாண்டி எதுவுமே இல்லை. அப்போ என்னோட மினிமம் பாசிபிள் வேல்யூ மை ஆன்சர் வில் பிகம் 30. அவ்வளோதாங்க. ஃபஸ்ட்டு நம்ம இப்போ என்ன கண்டுபிடிக்கிறோம், ஐ எம் டேக்கிங் ஒய் காமன், எக்ஸ் ப்ளஸ் ஜெட் இஸ் 19. ஸோ ஒய் இஸ் 1, எக்ஸ் ப்ளஸ் ஜெட் இஸ் 19, அப்படியே வச்சுருவோம், பிரச்சனையே இல்லை.
அதுக்கு அடுத்து இங்கே வர்றப்போ இசட் காமன் வை பிளஸ் எக்ஸ் இஸ் 51. ஐ நோ த வேல்யூ ஆஃப் வை எஸ் 1. அப்போ 1 பிளஸ் எக்ஸ் கண்டுபிடிக்கிறோம். ஐ ஹாவ் டூ பாசிபிலிட்டிஸ் பிகாஸ் 51 இஸ் பேசிக்கலி வாட் 3 டைம்ஸ் ஆஃப் 17. இந்த சப்ஸ்டியூட் பண்ணுறேன், இசட் கேன் பி 17, எக்ஸ் கேன் பி 2, இசட் கேன் பி 3, எக்ஸ் கேன் பி 16. ரெண்டு இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணுறோம், யூ கெட் யுவர் வேல்யூஸ் ஆஸ் 34 அண்ட் 48, அண்ட் த லோயஸ்ட் வேல்யூஸ் வாட் 34. ஸோ திஸ் இஸ் ஹவ் வி சால்வ் திஸ் ப்ராப்ளம். All the best.